ஒரு வீட்டுல கூட கதவே இல்லாத ஒரு ஊரு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. எந்த ஊரு எங்க அப்படின்றதெல்லாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஷாஷிங் நாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் இது. மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இந்த ஊர்ல ஒட்டு மொத்தமா 300 வீடுகள் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு. இங்க வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய வீடுகள்லயும் சரி, எந்த ஒரு இடத்துலயும் சரி, பேங்க் முதல் கொண்டு எந்த இடத்துலயுமே வந்து கதவு அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறதே இல்லையா. அதுக்கு காரணம் அவங்க வணங்குற சனீஸ்வர் பகவான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கடவுள் தான் அந்த கிராமத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் வணங்குற ஒரே கடவுள். அங்க திருட்டு, கொள்ளை, கொலை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறதுனால இது நாள் வரைக்கும் அந்த ஒரு கிராமத்துல எந்த ஒரு இடத்துக்கும் கதவுகள் கிடையாது. இன்க்ளூடிங் கழிப்பறைக்கு கூட கதவுகள் கிடையாது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா இதனால கொஞ்சம் யங் ஜெனரேஷன், யங் கேர்ள்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஊர்ல இருக்கிற பேங்க் கூட இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையை உடைக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால லாக்கர் கூட எதுவும் வைக்கலையாம். அங்க இருக்கிற பணம், நகை எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி கார்டு மூலமா தான் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு ஒழுக்கமான கிராமத்தை நம்ம இந்தியாவில பார்க்க முடியும்.